மக்கள் மற்றும் நோயாளிகளை பெரிதும் பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் கொண்டு வந்துள்ள சிகிச்சைக்கு கட்டண முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் ஜிப்மர் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் கொண்டு வந்துள்ள சிகிச்சைக்கு கட்டண முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஜிப்மர் நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஏழைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்கு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஜிப்மர் நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலான திமுகவினர் ரத்து செய் சிகிச்சைக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய், பறிக்காதே, ஏழை எளிய மக்களின் சுகாதார உரிமையை பறிக்காதே, திரும்பப் பெறு, RSS வரி கொண்ட இயக்குநரை திரும்பப் பெறு, வஞ்சிக்காதே, ஏழை நோயாளிகளை வஞ்சிக்காதே, புறக்கணிக்காதே, புதுவை நோயாளிகளை புறக்கணிக்காதே என்று கோஷம் எழுப்பினார்கள். பின்னர் அவர் பேசியதாவது, புதுச்சேரி மக்களுக்கு நம்பிக்கையான ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த ஜிப்மர் நிர்வாகம் இன்று ஒன்றிய அரசின் ஏழைகளுக்கு எதிரான போக்கின் காரணமாக ஏழை மக்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. ஏழை நோயாளிகள் திருப்பி அனுப்புகின்ற சம்பவம் தொடர்கிறது. 2008 ஒன்றியத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது ஜிப்மர் நிர்வாகத்தை தன்னாட்சி நிறுவனமாக உருவாக்கினர். அதை எதிர்த்து அப்பொழுது பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தன. அப்பொழுது உறுதியளித்த ஒன்றிய அமைச்சர், புதுச்சேரி மக்களுக்கு உரிய இலவச சிகிச்சையும், புதுச்சேரி மாணவர்களுக்கு கல்வி இட ஒதுக்கீடும், புதுச்சேரி மக்களுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீடும் உறுதி செய்கின்ற வகையில் சட்டம் இயற்றப்பட்டதாக உறுதியளித்தார். அதெல்லாம் இன்று மறுக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 4 இயக்குநராக உள்ள அகர்வால் அவர்கள் ஜிப்மர் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளார். தன்னுடைய சர்வாதிகார போக்கால் ஏழைகளை மக்களை துச்சமாக நினைத்து மருத்துவம் பார்க்க வரும் கர்ப்பிணி தாய்மார்கள், அவசர சிகிச்சைக்கு வருபவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வருகிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஜிப்மர் நிர்வாகத்தை செயல்பட விடாமல் முடக்கினர். இருதயம், கிட்னி, கல்லீரல், அறுவை சிகிச்சை போன்ற உயிர் சிகிச்சைக்கு வருபவர்களை கூட இந்த இயக்குனர் அகர்வால், இணை இயக்குனர் துரைராஜ் மற்றும் உள்ளிருப்பு அதிகாரி கிருஷ்ணகோபால் ஆகியோர் கூட்டமாக சேர்ந்து திருப்பி அனுப்புகிறார்கள். இவர்கள் 3 RSS பற்றாளர்கள். தொடர்ந்து இவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உயிர்காக்கும் ஒன்றிய அரசின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்திற்கு கூட மருத்துவம் பார்க்க முடியாது என்று சொல்லும் நிலை ஜிப்மரில் தொடர்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட மருந்துகள் எல்லாம் தற்பொழுது வெளியில் வாங்க சொல்கிறார்கள். இது குறித்து திமுக பலமுறை சுட்டிக்காட்டியது. ஆளுநர், சபாநாயகர், அமைச்சர் எல்லாம் ஜிப்மர் சென்று ஆய்வு செய்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இன்னும் இயக்குனரின் சர்வாதிகார போக்கு தொடர்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது இயக்குனர் கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அத்தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜிப்மரில் இலவசமாக மருத்துவம் பார்க்கலாம் என்று காலம் மாறி இன்று எதற்கெடுத்தாலும் பணம் என்ற நிலை மாறிவிட்டது. அதானியின் ஆதிக்கம் ஜிப்மரிலும் கால் பதிக்க தொடங்கியுள்ளது. ஜிப்மர் மருத்துவர்கள் பரிந்துரை செய்யும் நல்ல மருந்துகள் கிடைத்து வந்த நிலையில் இன்று ஜிப்மரில் கொள்முதல் செய்யும் மருந்துகள் அதானிக்கு சொந்தமான ஜேம்ஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து பெறுகின்றனர். அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலை உள்ளது. ஏழை நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஜிப்மர் நிர்வாகம் மீண்டும் பழையபடி இயங்க வேண்டும். புதுச்சேரி, தமிழகம் போன்ற மாநிலங்களில் இருந்து வரும் ஏழை நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைக்கு வருபவர்களை அலைக்கழிக்காமல் உடனுக்குடன் சிகிச்சை அளிக்க வேண்டும். புதுச்சேரியின் மருத்துவ கேந்திரமாக கர்ப்பகிரகமாக திகழ்ந்த ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநரின் செயல்பாட்டால் இன்று குட்டிச்சுவராக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செவிலியர் பணி நியமனத்தில் புதுச்சேரிக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுள்ளது. இது புதுச்சேரி அரசுக்கு இழுக்கு. அரசு வெட்கப்பட வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு பணி வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தேர்வில் வெற்றி பெற தேர்வு வினாத்தால் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. செவிலியர் பணி வழங்கியதில் நடைபெற்ற ஊழல் முறைகேட்டை விசாரிக்க ஒன்றிய அரசு குழு அமைக்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெறும் அனைத்து விவகாரத்திலும் தலையிடும் ஆளுநர் அவர்கள் இந்த விவகாரத்தில் ஏன் தலையிடவில்லை? ஜிப்மர் இயக்குநருக்கு எதிராக ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் உள்ளனர். ஒன்றிய அரசின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தை
துச்சமாக எண்ணி ஏழை மக்களுக்கு விரோதமாக இருக்கும் இயக்குனர் மீது ஆளுநர் ஏன் ஒன்றிய அரசுக்கு புகார் அளிக்கவில்லை? ஆகவே வேலை வாய்ப்பில் புதுச்சேரிக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும். சிகிச்சை பெற வருவோரின் வருமான உச்சவரம்பை அடியோடு நீக்க வேண்டும். அனைவருக்கும் தரமான மருத்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும். ஏழை நோயாளிகளுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடிக்கும் ஜிப்மர் இயக்குநரையும் அவரது கூட்டாளிகளையும் ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும். இல்லையே எங்கள் போராட்டம் தொடரும். இவ்வாறு அவர் பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவைத்தலைவர் எஸ்பி சிவகுமார், துணை அமைப்பாளர்கள் அனிபால் கெனடி எம்எல்ஏ, தைரிநாதன் என்கிற தைரியன், ஏ கே கல்யாணகிருஷ்ணன், பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், மூர்த்தி, கே எம் பி லோகியன், ஜே வி எஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, சக்திவேல், சோமசுந்தரம், தங்கவேலு, செல்வநாதன், கார்த்திகேயன், வேலவன், சண்முகம், கோகுல், தர்மராஜ், ரவீந்திரன் என்கிற ரவி, செந்தில் வேலவன், இளம்பருதி, பழனி, பிரபாகரன், மாறன், கனகராஜ், கோபாலகிருஷ்ணன், கோபால், அமுதாகுமார், நர்கேஸ், சிறப்பு அழைப்பாளர்கள் முகிலன், டாக்டர் நிதேஷ், தொகுதி கழக செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், எம் ஆர் திராவிடமணி, சீதாராமன், ராஜராமன், ரவிச்சந்திரன், சக்திவேல், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், தியாகராஜன், சிவகுமார், ஆறுமுகம், சௌரிராஜன், கலியகார்த்திகேயன், கலைவாணன், பார்த்திபன், இளஞ்சொழிய பாண்டியன், அசோக் என்கிற மோதிலால், மணிகண்டன், ராதாகிருஷ்ணன், வடிவேல், மோகன், சக்திவேல், முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன், மாணவரணி அமைப்பாளர் எஸ்பி மணிமாறன், தொண்டரணி மதனா, வழக்கறிஞர் அணி பரிமளம், தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தமிழரசன், துணை அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், பொறியாளர் அணி அருண்குமார் மற்றும் பல்வேறு அணிகளின் துணை அமைப்பாளர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட 4 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 500 மேற்பட்ட திமுகவினரை காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். டிநகர் காவல் நிலையம் அழைத்து சென்ற திமுகவினரை சிறிது நேரத்திற்கு பின் விடுவித்தனர். மக்கள் வயிற்றுல அடிக்கிறியா? மக்கள் வயிற்றுல அடிக்கிறியா? எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. எங்க ஊரு எங்க மண்ணு எங்க ஊரு? ஒரு தன்னந்திரியாக ஒரு வரப்பிரசாதமாக இருந்த ஜிப்மர் மருத்துவமனை இன்னைக்கு வந்து படிப்படியாக புதிய இயக்குனர் ஒருத்தர் வந்திருக்காரு, ரமேஷ் அகர்வால் சொல்லிட்டு. அவர் வந்ததுலேருந்து தொடர்ந்து படிப்படியாக நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தை உரிமை, ஏழை எளிய மக்களுடைய உரிமையெல்லாம் பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாற்றினார். முதல்ல வந்து எடுத்தவுடனே வந்து எல்லா தாக்கியத்தை வந்து இந்தியில் அனுப்பணும்னு சொன்னார். அப்போ கண்டித்து நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தினோம், அதில் பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து மருந்து பட்சத்தில் பெரிய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு எடுக்கிறதுல புதுச்சேரி மக்களை புறக்கணிச்சாங்க. இப்போ காண்ட்ராக்ட் தொழிலாளர் பூரா ஒரு தொடர்ந்து போராடினு வராங்க. 15 வருஷமாக வேலை செஞ்சவங்கள புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது தொடர்ந்து நடந்து வருது. 1ஆம் தேதியிலேருந்து ஒரு சுற்றுவரிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றுவரிக்கை என்ன சொல்லுதுன்னா, புதுச்சேரியில் இனிமேல் வைத்தியம் பார்க்க வர்றவங்க ஒரு நோய்க்கு நோய் தன்மைக்கு தகுந்தது போல் இவ்வளோ பணம் கட்டணும், இந்தந்த டெஸ்ட்டு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை வந்து வந்து ஆட்சி அதிர்ச்சி உள்ளாகிருக்குது. ஒரு ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட, ஜவஹர்லால் நேரு காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய இந்த மருத்துவமனை வந்து பெரிய பல லட்சம் உயிரை காப்பாற்றுற மருத்துவமனையை இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் புத்தி கொண்ட ஒரு மோசமான அதிகாரி அமைச்சு சர்வாதிகார புத்தி உள்ள ஒரு டைரக்டர் வந்து போட்டு இன்றைக்கி தொடர்ந்து புதுச்சேரி வந்து சீரழிக்கப்படுது. புதுச்சேரியில் இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் வந்தால் திருப்பி அனுப்பப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்கள் கூட திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஆட்டோ தொழிலாளி கூட தன் ஆட்டோ பின்னால் வந்து பிரசவத்துக்கு இலவசம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இலவசம் போடக்கூடிய அந்த பிரசவ வழியை கூட துச்சமாக நினச்சி வெளியே அனுப்புகிறாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து புதுச்சேரி முழுக்க எழுச்சி ஏற்பட்டு எல்லாரும் கேள்வி கேட்டால் கூட, இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கூட இவங்களை தட்டி கேட்க முடியாத இடத்துல இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய செல்வாக்கு அப்படின்றது தெரியல. மிகப்பெரிய அளவில் புதுச்சேரி மக்களை வந்து சீண்டி பார்க்குறாரு, சுயகர்வத்தை சீண்டி பார்க்குறாரு, தன்மானத்தை சீண்டி பார்க்குறாரு.
இது வேறு வகையில் முடியும் என்பதை மட்டும் சொல்லி இப்போ எச்சரிக்கையாக இந்த போராட்டம் நடத்தியிருக்கோம். இவங்க வந்து சரியான பதிலையும் பின்வாங்கிறதையும் இல்லாமல் அதேபோல் மத்திய அரசு வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான டைரக்டரை வந்து திரும்ப பெறணும். அவரால் பாண்டிச்சேரிக்கு வருமானம் இல்லை, புதுச்சேரி நோயாளிகளுக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் கிடையாது, ஏழை ஏழை நோயாளிகளுக்கு நன்மை கிடையாது, இந்த ஜிப்மர் நிர்வாகத்துக்கும் வளர்ச்சி கிடையாது, மருந்து எல்லாம் வெளியில் வேறு வகையில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது, வேலை வாய்ப்பில் நிறைய மோசடி நடந்திருக்குது. தொடர்ந்து சிபிஐ என்கொயரி இந்த நடந்திருக்கின்ற 5 ஆண்டுகளாக நடந்திருக்கின்ற இந்த ஜிப்மர் நிர்வாகத்தை வந்து ஆய்வு செய்யணும். அறிவிக்கப்பட்ட கட்டணத்தை வந்து திரும்ப பெறணும். அறிவிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்ப